வெல்கம் பேக் டு சென்னை மொட்டைமாடி கோழி வளர்ப்பு. இன்றைக்கி நம்ம வந்து கோழி கொஞ்சம் திறந்து விட்டுட்டோம். ஸோ ஒருத்தர் மேய ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்பி பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு வந்து மேய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் ஒருத்தர் டென்ஷனாக இருக்கிறாரு. இப்போ கயிறாலி கோழி மேய விட்டுறலாம். ஐயோ இவரு ஜம்ப் பண்ணிட்டாரு. இவர் ஜம்ப் பண்ணாலே பிரச்சனை தான். நீங்கள் இறங்குங்க ரெண்டு பேரும். நமக்கு கயிறாலி கோழி குஞ்சு வந்து தொடர்ந்து முட்டை போடும்னு வந்து கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் வந்து இப்போ நம்ம வளர்க்கும் போது தானே என்னென்ன நடக்குது தெரியுது. ஆனால் சூப்பராக கயிறாலி கோழி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முட்டை போடுது. அதுவும் முட்டை சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா இவரும் வந்து கருப்பி எங்கே உட்காந்து முட்டை போட்டுச்சோ அங்கே தான் இவரும் முட்டை போடுவார். ஓ நெக்ஸ்ட்டு இவர் இப்படி கத்துது பாருங்க. இவர் நெக்ஸ்ட்டு முட்டை போட போயிட்டாரு. இவர் வந்து இதுக்குள்ளே முட்டை போடுவார். சில டைம் இது மாதிரி முட்டை போடுவார். அது பாருங்க அது முட்டை போடுது. டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு எவ்வளோ சவுண்டு. நீ எங்கே போய் முட்டை போட போகிற இப்போ? ஸோ எல்லோரும் முட்டை போடுற டைம் இது. லேட்டாக தரதுனால ஆளாலும் ஒவ்வொரு பக்கமாக ஓடி முட்டை போட இடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது விட்டோன்னே ஓடி வந்து முட்டை போட உட்காந்துருச்சு. இப்போ இவருக்கு இடம் இல்லைனாலும் தேடிட்டுருக்கிறாரு. ஸோ கயிறாலி கோழி பார்த்தீங்கன்னா டெய்லி தொடர்ந்து நல்லா முட்டை போடுது இந்த கயிறாலி கோழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை சைஸும் பெருசாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா முட்டை இப்போ நிறைய சேர்ந்துருச்சு. ஏதாவது கோழி படம் உட்காந்து நம்ம கயிறாலி முட்டையாக பார்த்து வச்சிடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் சூப்பர் கயிறாலி கோழி. இந்த கயிறாலி கோழி நமக்கு எப்படி கிடச்சிது உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் பாருங்கள் வெளியே போய் சுற்றிட்டு வரா இருக்காரு. இவங்க மூணு பேர் தான் கயிறாலி கோழி. ஸோ நல்லா குண்டு பாப்பா மாதிரி நல்லா குண்டாக புஸ்கு புஸ்குன்னு இருக்கிறான் பாருங்கள். இந்த கயிறாலி கோழி குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறேன் இப்படி தான் காலை வச்சு குடிச்சு தட்டி விட்டுடும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறேன் மயிலாடுதுறையில் இருக்கிற ஒரு தம்பி, அவங்க வந்து ஷாகுல். அவங்க வந்து கோழி பண்ணை வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் வந்து எனக்கு வந்து இந்த மூணு கயிறாலி கோழி குஞ்சும் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது 1 மந்த் குஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த கோழி குஞ்சு வளர்க்குறதுல என்னென்ன இருக்குன்னு எல்லா வீடியோஸும் வந்திருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இவங்க வளரவே ரொம்ப லேட்டாச்சு. முட்டை போட ஸ்டார்ட் பண்ணதும் வந்து லேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்கள வந்து நான் உள்ளே தான் வச்சுருந்தேன், வெளியே வந்து மேய விடலை. காரணம் பார்த்தீங்கன்னா அப்போ நம்மக்கிட்ட எல்லா கோழியும் பார்த்திங்கன்னா இது அடைப்படுத்து குஞ்சு பொறிச்சு குஞ்சு வைக்க இடம் இல்லாதனால அவங்கள ஒரு பக்கம் வந்து உள்ளே வச்சுருந்ததுனால சரியான வளர்ச்சி இல்லாமல் இருந்தாங்க உள்ளே வச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணதுக்கப்புறம் இவங்க வெளியே விட்டோம். நல்லா மேய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் முட்டை போட ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க வந்து கேப் விடாமல் முட்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. சில கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 முட்டை போட்டுட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேப் எடுக்கும். பட் கயிறாலி கோழி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 கோழியில் ஏதாவது ஒரு கோழியாவது முட்டை போட்டுகிட்டே இருக்குது. மாறி மாறி ஒருத்தர் போடணுக்குறாங்க. ஆனால் நல்ல பெரிய பெரிய முட்டையாக போடுறாங்க. பின்னாடி ஒரு கோழியை முடியை பிடிச்சி கொத்தி இழுத்துட்ருக்கு. அவர் முட்டை போட இடம் இல்லை இல்லையா? என்னடி செல்லம் இவர் என் முடியை பிடிச்சி இழுத்துன்னுக்குறார். இடம் இல்லை அடி செல்லம், இடம் இல்லையா உனக்கு? நீ அந்த கருப்பி முட்டை போட அங்கே தானே போவரி. அங்கே போ, அங்கே போ, அங்கே போலாம். ஐயோ சவுண்டு பார்த்தீங்களா? இது மோஸ்ட்லி கருப்பி முட்டை போகிற இடத்துக்கு தான் போவோம். தெரியல நீ மேலே ஏறிடு, நீ மேலே போது அங்கே போய் முட்டை போடு போ. அங்கே போ, அங்கே போ, கருப்பி போவாங்களா அங்கே போயிடு போடிச்சலாம். ஸோ கருப்பி போகிற இடத்துல போய் முட்டை போட்டுருவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் போடுவாங்க. இப்போ என்னன்னு தெரியல, இவர் இங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டார். ஸோ வெயிட்டிங்கில் உட்காந்துட்ருக்கிறாரு. அவர் வெளியே வந்ததும் இவர் உள்ளே போய் முட்டை போடுவார். ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, கயிறாலி கோழி நீங்கள் கிடச்சதுன்னா வாங்கி வளர்த்துக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கூட இது என்ன இவ்வளோ நாளாகி முட்டை போடாமல் இருக்கேன், முட்டை போட இவ்வளோ லேட் ஆகுதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கயிறாலி கோழியெல்லாம் வளர்ந்துருச்சு பாருங்கள். நல்லா புஷ்டியாக நல்லா புஷ்டி பாப்பா மாதிரி இருக்குது. நம்ம மாடியிலே பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு பாப்பா யாருன்னா இந்த 2 கயிறாலி கோழி தான். நல்லா குண்டு பாப்பா மாதிரி அழகாக இருப்பாங்க. எனக்கு பார்க்கும்போது பிடிக்கலாம். தூக்கி பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது, சுத்தமாக வெயிட்டு கிடையாது. பட் பார்க்க நல்லா புஷ் புஷுன்னு குண்டாக அழகாக இருப்பாங்க. மற்ற கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா
லிமிட்டா இருக்கும் உடம்பு, ஆனால் ஷூக்குனா கொஞ்சம் வெயிட் இருக்கும். இவங்க பார்க்கறது வரைங்க உள்ளே போய் தோட்டத்துக்குள்ளே மேய்ஞ்சிட்டு வர்றாரு ஒருத்தர். இப்போ முட்டை போகிறதுக்கு தான் அது உள்ளே போயிருக்குது. ஸோ இவங்க பார்க்க இங்கே தான் அழகாக குண்டு பாப்பா ரெண்டு பேரும், ரொம்ப அழகு கூட. ஸோ என்ன சொல்கிறேன்னா, கைராளி கோழி கிடச்சா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு முட்டை தேவைக்கு கைராளி கோழி வந்து பெஸ்ட்டு. முட்டை சைஸும் பெருசாக இருக்குது, தொடர்ந்து முட்டை போட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து முட்டை வேணும்னா ஒரு ஒரு அஞ்சு பெட்டை கோழி இல்லை மூணு பெட்டை கோழி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரெகுலராக மாறி மாறி முட்டை வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கடையில் போய் முட்டையே வாங்கலாம், அந்தளவுக்கு முட்டை போடுது. ஸோ நம்மள்கிட்ட இப்போ முட்டை சேர்ந்துடுச்சு, பட் எந்த கோழினும் அடை படுக்கலை. முடிஞ்சால் கைராளி கோழி கிடச்சா வளர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கோழிக்கெல்லாம் கீரை போட்டுடலாம். நான் மறந்துட்டேன், கோழிக்கு கீரை எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் மறந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை, பாலக்கீரை, அதுக்கப்புறம் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை நினைக்கிறேன். இது எல்லா கீரையும் நடக்குது. ஸோ எல்லா கீரையும் இவங்களுக்கு போட்டாச்சு. ஜாலியாக நீ ஃபுல்லாக சாப்பிட்ருப்பாங்க மதியானமாக சாப்பாடு. இப்போ தோட்டத்துக்குள்ளேருந்து எத்தனை பேர் ஓடி வருவாங்க பாருங்கள். சரிங்களா, ஒருத்தர் ஏற்கனவே வந்துட்டார், இப்போ தான் ஒருத்தர் வந்திருக்கிறார். நம்ம இவரை தூக்கி இந்தா இங்கே போய் இருக்கோம். இங்கே முட்டை போடு போ. அங்கே ஏற்கனவே கரிப்பியோட முட்டை இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு அங்கே உட்காந்து அதுவும் முட்டை போட்டுடும். அது தெரிஞ்சிடும், ஓ அப்போ இங்கேயே முட்டை போடலாம் போல இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதுதான் இங்கே போட்டுது, அதை பார்த்து கருப்பி வந்தது. இப்போ கருப்பி வந்ததுனால பயந்துட்டு இது வரமாட்டேங்குது. கருப்பி பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் தான் பார்த்தீங்களா. இப்போ அமைதியாக உட்காந்துட்டார். இனி இவர் இங்கே முட்டை போட்டுருவார், இவர் இங்கே முட்டை போட்டுருவார். கைராணி கீரை பார்த்தனா ஓடி வந்துடுச்சு, அதை சாப்பிட்டுட்டு அதுவும் போய் அங்கே முட்டை போட்டுடும். ஸோ உங்களுக்கு முட்டை தேவைக்கு கோழி வளர்க்குறீங்கன்னா கைராளி வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லா கோழியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கீரி செயல் வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டேன். இவங்க எல்லோரும் ஒன்றா விட்டோன்னா பிரச்சனை அதனால். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டுங்க நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் கேளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடியோ எடுத்து போகிறேன். தேங்க்யூ, பை பாய்.